நமஸ்தே. ஸ்ரீ கல்கியின் அற்புதம். நான் ஒடிசாவின் பலசூர் மாவட்டத்தில் உள்ள மணிக்கம்பாவில் வசிக்கும் ஹேமலதா ராணா. 2015 வருடத்தில் நிகழ்ந்த நவக்கிரக ஹோமத்தில் பங்கேற்ற போது எனக்கு நிகழ்ந்த மிகப்பெரிய அற்புதத்தை நான் இங்கு பகிர்ந்து கொள்கிறேன். எங்கள் வீட்டை அடமானம் வைத்து கடன் பெற்றிருந்தோம். பொருளாதார சங்கடங்களால் 4 வருடங்களுக்குள் தொகையை செலுத்த முடியாமல் போனதால் வங்கி கடன் தொகையை திரும்ப செலுத்தும்படி நோட்டீஸ் அனுப்பியது. நாங்கள் கவலைக்குள்ளானோம். நண்பகல் 12 அளவில் நடந்த கூட்டு பிரார்த்தனையில் 21 நாட்கள் ஸ்ரீ கல்கியிடம் எங்களின் பொருளாதார பிரச்சனையை தீர்த்து தருமாறு பிரார்த்தனை செய்தோம். அற்புதமாக 21 நாட்கள் கழிந்த உடனேயே என் மகன், புதியதாக வங்கியில் சேர்ந்திருக்கும் மேலாளர், என்னுடைய நண்பன், அவன் நிச்சயமாக நமக்கு உதவுவான் என்று கூறினான். அதாவது 1 முழு தொகையையும் செலுத்த முடியுமானால் வட்டிக்கு வட்டி என அனைத்தும் நீக்கப்படும் என்று அவர் கூறினார். நாங்களும் பணத்துக்கான ஏற்பாடுகளின் முயற்சி செய்து தோல்வியுற்றோம். அந்த சமயத்தில் ஸ்ரீ கல்கியின் நவக்கிரக ஹோமத்தில் பங்கேற்று இந்த கடன் தொகை திரும்ப செலுத்த உதவும்படி பிரார்த்தனை செய்தோம். நாங்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் ஹோமத்தில் பங்கேற்ற அடுத்த நாளே என் மகன் பணம் தயாராகிவிட்டது, நம் கடன் அனைத்தும் வட்டியின்றி வங்கி சீர் செய்து கொடுத்தது என்றார். நாங்கள் பேரானந்தத்தில் திளைத்தோம். மேலும் இப்பேற்பட்ட சலுகைகளை அளித்து எங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைத்த அந்த மேலாளர் வேறு யாரும் இல்லை, ஸ்ரீ பரம்ஜோதி கல்கிதான் என்பதை உணர்ந்தோம். இப்பேற்பட்ட பிரம்மாண்டமான அற்புதத்தை செய்த ஸ்ரீ கல்கியின் கமல பொற்பாதங்களுக்கு கூடான கூடி நன்றிகளை சமர்ப்பித்து என்றும் நன்றியுடன் இருப்போம்.